வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தொண்டர்கள் சண்டை போட்டுக்கிறத விட சினிமா நடிகர்களோட ரசிகர்கள் அதிகமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அஜித் விஜய் ரசிகர்கள் தான் அதிகமாக சண்டை போடுவாங்க. ஆனால் 2022 வெளிவந்த விக்ரம் படம் 500 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது கமல்ஹாசனுக்கு. இதை ரஜினிகாந்த் ரசிகர்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ரஜினிகாந்த் தொடர்ந்து தோல்வி படங்களே கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அதனால் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தோட வெற்றிக்கு கமல்ஹாசன் மட்டும் சொந்த கொண்டாட முடியாது, அதில் நடித்த விஜய் சேதுபதி, மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசில் இவங்கள்லாம் தான் காரணம் அப்படின்னு கமல் ரசிகர்களை ரஜினி ரசிகர்கள் வேணும்னே வம்பு கிழித்தாங்க. அதே மாதிரி பிரச்சனை தான் இப்போ எழுந்திருக்கு. போன வாரம் ஜெயிலர் படத்தோட வெளியீடு பற்றின அறிவிப்பு வீடியோ முன்னோட்டத்தோடு வெளிவந்தது. அதில் மோகன்லால், ஜாக்கி ஷெரஃப், சிவராஜ்குமார், சுனில் அப்படின்னு மலையாளம், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு நடிகர்களும் அதில் இருந்தாங்க. இதை கிண்டல் பண்ணி கமல் ரசிகர்களும் பதிலுக்கு ரஜினி ரசிகர்களை கலாய்ச்சிட்டு வராங்க. விக்ரம் படம் மாதிரி 500 கோடிக்கு மேலே வசூல் செய்யணும் அப்படின்னா கமல்ஹாசனுடைய ரூட்டை ஃபாலோ பண்ணணும் ரஜினிகாந்த். ஜெயிலர் படத்தில் இத்தனை நடிகர்களை நடிக்க வச்சிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டு கமல் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களை கலாய்ச்சிட்டு வராங்க. ரஜினி நடித்த 2.0 படம் 600 கோடிக்கு மேலே வசூல் அப்படின்னு சொன்னாலுமே அந்த படம் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் விக்ரம் படம் பெரிய லாபத்தை கொடுத்தது அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஜெயிலர், லால் சலாம், இந்தியன் 2 இந்த படங்கள் வெளியிடுறப்போ இந்த சண்டை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.